வணக்கம், நான் உங்கள் ஸ்ரீ. இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் சில டிப்ஸோடு உங்களுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்க போகுது. பாருங்கள், இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்மளுடைய டெரஸில் நிறைய காய்கறி செடிகள் வந்து இந்த வருஷம் நான் வந்து வைக்கவே இல்லை. கம்மியான காய்கறி செடிகள் தான், பட் இருந்தாலும் அதுக்கு வந்து நான் எந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக மாடித்தோட்டம் அப்படின்னாலே வந்து குறைந்த மண்கலவையில் வச்சு நம்ம இது பண்ணுறது அப்படின்றதுனால, அதுக்கு ஏதாவது ஒரு உரங்கள், ஃபெர்டிலைசர் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் லிக்விடாக கொடுத்தாலும் சரி, இல்லை வந்து ட்ரையாக கொடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு உரம் கொடுக்கும்போது தான் வந்து செடி வந்து நல்ல ஹெல்த்தியாக காய்கள் எடுக்கிறதுக்கு இதாக இருக்கும். தரையில் வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசாக இதாக ஆகாது. பட் உரங்கள் கொடுக்கும்போது நம்ம வீட்டுக்கு தேவையான அளவு நம்ம காய்கறிகள் பண்ணிக்க முடியும். நிறைய காய்கறிகள் வராட்டியும் கூட நம்மளுடைய வீட்டில் யூஸ் பண்ணுற அளவுக்கு காய்கள் வரளவுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக மாடித்தோட்டத்துலேயும் வந்து காய்கறிகள் ரெடி பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா செடிகளை நம்ம ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு ஹெல்த்தியாகவும் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் என்ன உரம் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, கடலை புண்ணாக்கு தான். இந்த கடலை புண்ணாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம வந்து கடலை ஆட்டுறதுனால வந்து எண்ணெய் ஆட்டி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதனால் நமக்கு கடலை புண்ணாக்கு வந்து டைரெக்டாக எண்ணெய் ஆட்டுற பக்கமே நம்ம எவ்வளோ நமக்கு தேவையோ அந்த மாதிரி நம்ம வாங்கிக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக தான் வாங்கிட்டு வருவேன். நீங்கள் வந்து இந்த கடலை புண்ணாக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னா, மாதத்தில் ஒன் டைம் கொடுத்தாலே போதும் செடிகளுக்கு. அதை விட நம்ம அதிகமாகவும் கொடுக்க தேவையில்லை. கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னாலும் கூட கடலை புண்ணாக்கு பார்த்திங்க அப்படின்னா எறும்பு வந்து வரும். அதனால தான் இந்த மாதிரி கட்டியாக தான் வரும். நம்ம வந்து எண்ணெய் ஆட்டிட்டு நம்ம எடுத்துகிட்டு வர்றதுனால இந்த மாதிரி கட்டியாக வரும். நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா தூளாகவும் கிடைக்கும். இப்போ இதை அப்படியே ஊற வச்சாலும் நல்லா ஊறிடும். நான் உடைக்கவெல்லாம் இல்லைங்க, அப்படியே தான் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஊறிடும். இதை நான் டெய்லியும் கிளறி விடணும். இது எத்தனை நாளைக்கு நீங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூணுலேருந்து அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற வைக்கலாம். நான் வந்து புளிச்ச மோரில் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் வாட்டர்லேயும் ஊற வைக்கலாம். தண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னாலே போதுமானது தான். என்கிட்ட புளிச்ச மோர் இருந்ததுனால அதோடு சேர்த்து நான் ஊற வச்சுருக்கேன். இதோட கழுநீரும் கலந்து தான் இப்போ நான் செடிக்கு கொடுக்க போகிறேன். என்கிட்ட செடிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. காய்கறி செடிகள் கம்மி தான், பட் பார்த்திங்க அப்படின்னா டெரஸ் ஃபுல்லாகவே செடிகள் நிறையா இருக்குது. பூச்செடிகள், எல்லா விதமான செடிகளும் என்கிட்ட நிறையா இருக்குது. பட் மாதத்தில் ஒரு டைமாவது இந்த மாதிரி உரம் கொடுக்கணும். அப்படி என்ன இந்த கடலை புண்ணாக்கில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, என்பிகே வந்து நிறையவே இருக்குது. தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து நிறைஞ்ச ஒரு அற்புதமான வந்து கரைசல் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துரும். அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மாதத்துக்கு ஒரு டைம், இல்லைனா ஒன்றரை மாதத்துக்கு ஒரு டைமாவது கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்கலவை வந்து ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். செடி வைக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து அந்த மண்ணில் ஊற்றி கிளறி விட்டுட்டு ஒரு நாலு நாள் கழித்து கூட செடி வச்சோம் அப்படின்னா அந்த செடி நல்ல ஒரு ஹெல்த்தியாக வரும். இதோடு வந்து நம்ம வேப்பம் புண்ணாக்கும் கலந்துக்கலாம். அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எறும்பு தொல்லை வந்து அவ்வளோ இருக்காது. ஏன்னா கடலை புண்ணாக்கு அப்படின்னாலே எறும்பு தொல்லை தான் வந்து அதிகமாக வந்துடும். எப்படியா இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் இந்த கடலை புண்ணாக்கு நம்ம கரைசல் கொடுத்தோம் அப்படின்னா எறும்பு வந்து நிறையா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அந்த எறும்பு நம்மளுடைய செடி எந்த அளவுக்கும் பாதிக்காத அளவுக்கு தான் நம்ம வந்து பார்த்துக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பட்டைப்பொடி, பட்டை கரைசல் இந்த மாதிரி நம்ம எடுத்து இது பண்ணாலே போதுமானது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கழுநீர் வந்து நம்ம புளிச்ச கழுநீர் தான் வேணும்னு இல்லை. ஏன்னா இதை ஏற்கனவே நம்ம அஞ்சு நாள் வந்து ஊற வச்சு வச்சுருக்கோம். ஸோ அதனால் வந்து புளிக்கல அப்படின்னாலும் கழுநீரை இதோடு கலக்கும்போது ரெண்டும் ஈவன் ஆகிடும். புளிக்காமல் கழுநீர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து மண்ணை வந்து ரொம்ப இறுக்கம் பண்ணிடும். அதனால தான் மோர் ஆகட்டும் கழுநீராகட்டும் நம்ம அப்படியே வந்து கொண்டு போய் ஊற்றிடக்கூடாது. தயிர் நிறையா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே மண்ணில் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா மண் இறுகிறோம் அப்படின்றதுனால அதை புளிச்சதுக்கப்புறம் நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ தண்ணி கலந்து லிக்விடாக கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து மண்ணுக்கு ரொம்பவும் நல்லது, செடிக்கு சீக்கிரமாகவே சத்து உடனுக்குடனே போயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம எப்படி கஞ்சி குடித்தோன்னா நம்ம உடம்புக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நல்ல ஒரு தண்ணி கலந்து நம்ம செடிக்கு கொடுக்கும்போது ரொம்ப செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா விதமான செடிகளுக்கும் கொடுக்கலாம். காய்கறி செடின்னு இல்லை, மற்ற எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாம்.
பூக்கள் பூக்கிற பிளான்ட்லேருந்து எல்லா விதமான செடிகளுக்கும் இந்த கரைசல் கொடுக்கலாம். இல்லை நீங்கள் மண் வெறும் கலவை தான் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, இன்னும் செடியே நடலை அப்படின்னாலும் அந்த மண்ணுக்கும் வந்து இந்த கரைசல் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள், உங்கள் செடியும் நல்ல ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். முதல் முறையாக தான் சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.